வணக்கம். எந்த படைப்பை வாசிக்கும் பொழுதும் என்னை இந்த அளவிற்கு உலுக்கியதில்லை. என் மனம், உடம்பு, நேரம் ஆகியவற்றின் மீது இத்தனை ஆதிக்கம் செலுத்தியதில்லை. ஆம், அப்படிப்பட்ட அகில புகழ்வாய்ந்த நங்கையை நாவினால் புகழை யான் எந்தவம் செய்தேனும். ஓர் குரல், ஓர் வரி இது போதும் மக்களை மயிர் கூச்சலிடச் செய்ய. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த குரலுக்கு உரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர் என்று அழைக்கப்படக்கூடிய செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை காண்போம். பிறந்த ஊரினால் சிலருக்கு சிறப்பு, ஆனால் சிலரால் பிறந்த ஊரிற்கே சிறப்பு. ஆம், ஜெயலலிதா எனும் அரசியல் ஆயுத எழுத்து பிறந்ததினால் திருச்சிக்கே பெருமை சேர்ந்தது. தமிழகத்தின் மூன்றாவது பெருநகரமான திருச்சிராப்பள்ளி என்னும் திருச்சியில் உள்ள திருவரங்கம் எனும் ஸ்ரீரங்கமே ஜெயலலிதாவின் பூர்வீகமாகும். பூர்வீகம் என்னவோ ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் அவர் பிறந்தது என்னவோ கர்நாடக மாநிலம் மைசூரில்தான். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூரில் ஜெயராம் வேதவல்லி என்னும் வேதா தம்பதியினருக்கு 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 தேதி பிறந்த விலைமதிப்பில்லா பெண் செல்வம் ஆவார். இவரின் இயற்பெயர் கோமளவள்ளி என்னும் போதிலும் அம்மு என்றே அனைவராலும் சிறுவயதில் செல்லமாக அழைக்கப்பட்டார். அண்டம் போற்றும் அம்மையாரின் தந்தை ஜெயராமன் ஜெயலலிதாவின் 1.5 வயதிலேயே காலமானார். அதன் பின்னர் ஜெயலலிதா முழுக்க முழுக்க தாயின் அரவணைப்பிலேயே வளரலானார். பெங்களூரு பிஷப் கார்டன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்தார் ஜெயலலிதா. அதன் பின்னர் அவர் குடும்பம் பெங்களூரிலிருந்து சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் தனது கல்வியை தொடர்ந்த இவர் பின்னர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். தனது குழந்தை பருவத்திலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெயலலிதா அவர்கள் சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர். ஆனால் விதி அவருக்கென்று வேறு திட்டங்கள் வைத்திருந்தது. குடும்ப நிதி கட்டுப்பாட்டின் காரணமாக அவரது தாயார் அவரை திரையுலகில் நடிக்க வலியுறுத்தினார். 15 வயதில் அவர் ஒரு முன்னணி கதாநாயகனுடன் அறிமுகமானார். அதுவே அவருடைய புகழ்பெற்ற திரைப்பட தொழிலுக்கு ஆரம்பமாக அமைந்தது. சங்கர் வி கிரி அவர்கள் இயக்கிய எபிசில் என்ற ஆங்கில படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அப்படம் அவருக்கு எந்த பாராட்டும் பெற்றுத்தரவில்லை. 1964 திரையுலகில் அவருக்கென்று ஒரு தனி வழியையும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடமும் பிடித்தார். ஜெயலலிதா அவர்களின் முதல் இந்திய படம் 1964 வெளியான சின்னடா கொம்பே என்ற கன்னட படமாகும். இப்படம் அவருக்கு பெரும் விமர்சனங்களையும் பார்வையாளர்களின் கைத்தட்டல்களையும் பெற்றுத்தந்தது. ஒரு வருடம் கழித்து அவர் வெண்ணிறாளை என்ற படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அவரது நடிப்பை தொடங்கினார். அதன் பிறகு அவர் தெலுங்கு சினிமாவில் தோற்றமளித்தார். அடுத்த ஆண்டுகளில் அவர் பல தமிழ் படங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தார். அவர் நடித்த பல படங்கள் நன்றாக ஓடி பாக்ஸ் ஆபீஸில் இடம்பெற்றது. நடிகர் எம்ஜிஆருடனான அவரது ஜோடி பெரும் வெற்றி தந்தது. அவரது ஆர்வலர்களை மிகவும் கவர்ந்தார். அதே ஆண்டில் அஇஅதிமுக நிறுவனரான எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவின் பிரச்சார செயலராக நியமித்தார். வணக்கம். எம்ஜிஆர் துவங்கிய அகில இந்திய அண்ணா திமுகவின் கடலூர் மாநாட்டில் 1982 1 ரூபாய் கொடுத்து கட்சியில் இணைகிறார் ஜெயலலிதா. இதனையடுத்து 1983 அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்கிறார். 1984 அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்படும் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகிக்கும் இடையே அதிகார போர் காரணமாக 1988 அதிமுக இரண்டாக பிளவுபடுகிறது. 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா போடிநாயக்கன் உட்பட 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவராக பதவியேற்றார். சட்டமன்றத்தில் ஏற்படும் பெரும் அமளி காரணமாக 1989 மார்ச் 25 தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு அவையை விட்டு வெளியேறிய ஜெயலலிதா இதன் பின்னர் முதல்வராகத்தான் சட்டமன்றத்திற்குள் கால் வைப்பேன் என்று உறுதி தெரிவிக்கின்றார். 1991 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து 225 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்கிறார் ஜெயலலிதா. தனது வளர்ப்பு மகன் என்று அறிவிக்கப்பட்ட சுதாகரனின் திருமணத்தை 1995 மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி முடிக்கிறார். 1.5 லட்சம் பேர் பங்கேற்ற இந்த திருமண நிகழ்வு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் 4 நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதிமுக பெரும்பான்மை பெற்றதால் முதல்வராக பதவியேற்கிறார்.
ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றது செல்லாது என 2001 செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இதனை ஓ பன்னீர்செல்வம் முதல்வராகிறார். 2002 வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் முதல்வராகிறார். இந்த ஆட்சி காலத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஒரே இரவில் பணி நீக்கம் செய்யப்பட்டது, சந்தன கடத்தல் வீரப்பனில் சுட்டுக் கொல்லப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பரபரப்பு சம்பவங்கள் சாத்தியமாகின. பெங்களூருவில் நடைபெற்ற சொத்து குவிப்பு வழக்கில் செப்டம்பர் 2014 தண்டிக்கப்பட்டு 4 சிறையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபரில் ஜாமீனில் வெளியே வருகிறார் ஜெயலலிதா. சொத்து குவிப்பு தொடர்பான அனைத்து குற்றங்களிலிருந்தும் 2015 மே 11 விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து மே 23 பதவியேற்கிறார் ஜெயலலிதா. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடத்தை பெறுகிறது. தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு பதவியில் இருந்த ஒரே முதலமைச்சர் மீண்டும் வெற்றி பெறுவது இதன்வே முதன்முறை. முதல்வராக பதவியேற்கும் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக 2016 செப்டம்பர் 22 உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நலம் தேறி வருவதாக கூறப்பட்ட ஜெயலலிதாவிற்கு 2016 டிசம்பர் 4 மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 5, 2016 இரவு நேரத்தில் ஜெயலலிதா மரணமடைந்ததாக அறிக்கைவிடப்பட்டது. வணக்கம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 2 நினைவு அஞ்சலி. அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றும், இனிமேல் இவரைப் போல ஒரு மகத்தான ஆட்சியை யாராலும் தர முடியாது என்றும் மனம் நெகிழ்கின்றனர்.